நீங்க லாக் அண்ட் கீ விளையாடும் போது நீ உன்னை அடிச்சேன். அப்ப ஒரு கேம் விளையாண்ட தெரியுமா நம்ம ரெண்டு பேரும்? எல்லாரும் கத்துனாங்கல்ல அந்த இடத்துல. அப்ப நீ என்கிட்ட வந்து சூப்பரா விளையாண்ட கேம், நம்ம சூப்பரா டஃப் கொடுத்த அப்படி சொல்லி நீ என்கிட்ட கை கொடுத்துட்டு போன அந்த இடத்துல நீ ஒரு ஒரு இடத்துல கூட நீ என்கிட்ட சொல்ல கிடையாது. நீ என்னை இடிச்ச, நீ என்னை தள்ளுன சொல்லல. நான் விளையாண்ட இடத்துல உன என்ன சொன்னேன், சீரியஸா விளையாடாத, மூஞ்சி ஜாலியா வச்சுட்டு விளையாடலாம் தள்ளிக்கிட்டே சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் இரு. நீ அங்க சொன்னதே என்னை இப்படி புடிச்சு புடிச்சு தள்ளுன, அந்த இடத்துல வேற யாரா இருந்து என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லி எங்கிட்ட கேட்ட. ஆமா, ஆனா நீ அது வந்து எனக்கு எப்படி என்னமோ சொன்ன, ஏதோ வார்த்தை சொல்லி எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நீ ஏதோ சொன்ன. எப்படி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இதை தான் கேட்டேன். இப்ப கண்ணுவலிக்கு கூட நான் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், ராம சொன்னேன், நான் உட்காந்து தள்ளி விட்டேங்கிறது ஒரு ரீசனா அங்க சொன்னில, டீச்சர்ல உட்கார வச்சு கேட்டில. அது நீ என்கிட்ட தனியா கூட, அது ஒரு ரீசன் மட்டும் சொல்ல, நான் ஆறு ரீசன் சொன்ன. அந்த ஆறு எனக்கு உங்ககிட்ட ஏற்கனவே பேசின ரீசன். என்னென்ன ரீசன் என்கிட்ட பேசினு கொஞ்சம் சொல்லு. அடிப்பாவி, நீ கோவப்படுறதானா, ஆனா நிதானமா விளையாடுதானா உங்ககிட்ட சொல்லிருக்கேன். கண்ணில வச்சு தேய்க்காததானு அந்த இடத்துல உன்ட்ட சொல்லிருக்கேன் நான். அங்கேயே நான் அந்த டாஸ்க் முடிச்சு விளையாட போனப்போ நீ பேசின வார்த்தையெல்லாம் நான் கேமா பாக்குறேன்னா, பட் இந்த மாதிரி பண்ணாததானு உங்ககிட்ட அங்கேயே வந்து டாஸ்க் உங்ககிட்ட வந்து பேசுனதே நீ அங்க இழுத்த இல்லையே.